வணக்கம். வாழ்க வளமுடன். நான் குப்பஞ்சிட பத்மாரசும். இன்றைக்கி என்னுடைய 23rd வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு வீடியோ, கணவன் மனைவிக்கான பதிவு, ஃப்ளவர் மெடிசனை பற்றினது. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், பட் அந்த அளவுக்கு அது ரீச் ஆகலை. மீன்ஸ் இப்போ தான் அது போயிட்டுருக்கு, இப்போ தான் கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. 5 months பிஃபோர் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி மெயினாக போடுறதே இந்த வீடியோ என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே இப்போ நிறைய வந்துட்டு இங்கே வர்றாங்க கவுன்சிலிங்க்கு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அது எதனால் வருதுன்னா, பதட்டம், அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான கோபம். அந்த கோபத்தை வந்துட்டு யார்கிட்ட காட்டலான்றது, வெளியே இப்போ ஆஃபீஸில் ஒரு டென்ஷனாக வீட்டில் ஒய்ஃப் கிட்டே காட்டுவாங்க. இப்போ இதே ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வராங்க, அவங்களுக்காக எதனா ஹஸ்பண்ட்டை பசங்க பண்ணுறது அது இது, நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன விஷயம். அது பெருசாக சின்னதாக தான் ஒன்று ஆரம்பிக்கும், அது வந்து பூதாகாரமாக ஆகிட்டு மன உளைச்சல் ஆகிட்டு இங்கே வந்து உட்கார்ற அளவுக்கு பெருசாக கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு மாற்றத்தை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மனுஷனுக்கு இது கிடச்சிருக்கிறது ஒரு லைஃப். இது ஆக்சுவலாக வந்துட்டு போன பிறவி இருந்ததாக தெரியாது, அடுத்து இருக்குதான்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குற இந்த பிறவி தான் நமக்கு வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இதில் வந்து க்ஷணக்ஷணம் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நம்மளை பற்றின உணர்தல் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இந்த விஷயத்துக்கு நான் இப்போ கோவப்பட்டேன்னு, ஏன் பட்டேன், ஏன் திரும்ப திரும்ப இது ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம யோசித்தாலொழிய அந்த பிரச்சனை சரியாகாது. ஸோ அதுக்கு மலர் மருத்துவத்தில் அருமையான ஒரு மருந்து இருக்குது. அந்த ஃப்ளவர் மெடிசன் எல்லாமே வந்து அற்புதமான மலர்கள்லேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் தான். இப்போ அப்படி ஒரு மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன வாழ்க்கைக்குள்ள நம்ம யாரோடையாவது நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது மாதிரி இருந்துச்சுன்னா, எதனால் முதல்ல என்னென்னா, அவங்க ஹார்ஷாக பேசுகிறது தான் நம்மளை ரொம்ப பாதிக்கும். வார்த்தைகளை விட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் 1000 சாரி கேட்டாலும் நமக்கு வந்து அது மனசு இதுவாகாது. ஸோ அந்த மாதிரி அந்த பொறுமையே இல்லாமல் பதட்டத்தில் அளவுக்கு அதிகமான கோவப்பட்டு வார்த்தைகளை விடுறது, எப்போ பார்த்தாலும் எரிச்சல் கோவம், அந்த மாதிரி இருக்கிற கப்பிள்ஸுக்கு உண்டான ஒரே ஒரு மலர் மருத்துவம் எதுனா இம்பேஷன்ஸ் சொல்லிட்டு, இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த பேர் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு டெய்லியுமே காலையில் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 3 இல்லை 3 லேருந்து 4 சொட்டு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, எப்போ வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் பாட்டிலில் வந்துட்டு காலையில் ஒரு 5-6 சொட்டு ஒரு பாட்டில் தண்ணியில் விட்டுட்டு அதையே ஹோல்டே குடிச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு மனமாற்றம் நல்லா தெரியும். ஏன் இப்படி பண்ணேன்னு கோபமாக கேட்குற அந்த இது கூட தன்மை, ஏங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி அந்த பணிவு வரும். ஸோ அது என்ன, நமக்கு அந்த எரிச்சல் இல்லாமல் இது ஒவ்வொரு மலர் மருத்துவம் ஒவ்வொரு செல்லுக்குள்ளே போய் வேலை பார்க்கும். இது வந்து உடம்புக்கு உண்டான மருத்துவம் கிடையாது, இது மனதுக்கு உண்டானது. நம்மளுடைய ஒவ்வொரு சோலையும் டச் பண்ணுற அளவுக்கு இந்த ஒவ்வொரு மெடிசனும் இருக்கும். நம்மளுடைய ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வந்து 33 வகையான கேரக்டருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கா தான் ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா திடீர்னு நல்லா இருப்போம், திடீர்னு நமக்கு எதனால் டென்ஷனே நமக்கே தெரியாது. அது மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த விஷயத்துக்காக நான் இவ்வளோ கோவப்பட்டேன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பங்களும் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய மைண்டுக்கு ஏதாவது ஒன்று எடுக்கணும். நம்ம வந்து எனி டைம் வந்து டெய்லியுமே நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நான் யோகா பண்ணுறேன்றதுலாம் இப்போ ரொம்ப கம்மி. வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கோங்க, ஒரு சண்டே 10 நிமிஷம் ஒரு முத்ரா பண்ணுங்க அப்படின்னா கூட அதுக்கு டைம் இல்லைன்றாங்க, அதுக்கெல்லாம் மைண்டு செட் ஆகலைன்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு மலர் மருத்துவங்க இன்னும் அருமையான ஒவ்வொரு கேரக்டருக்கும், எனக்கு இந்த என்னோடய கேரக்டர் இப்படி இருக்குது, இதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன்றலாம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வராங்க நிறைய பேருக்கு வந்து, நாங்கள் கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம் பெங்களூர் மதுரைக்கெல்லாம், போன வாரம் கூட திருச்சிக்கு அனுப்பியிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ இருக்குங்களோ அங்கே கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கல, இது உங்களுக்கு வாங்க சிரமமாக இருக்குன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணுறோம். இல்லை நேரில் வந்து முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு சிட்டிங் வந்துட்டு கூட நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அது மாதிரி நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் நான் ஏற்கனவே கார்சன் ஒரு மெடிசன் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பயத்துக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் சிலர் காரணம் இருக்கும், சிலர் காரணம் என்னன்னே தெரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு மலர் மருத்துவம் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி மெயினாக இந்த பதிவு ஏன் போட்டேன்னா, இது இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் டே ஸ்பெஷலாக போட்டது என்னென்னா, எல்லா கப்புள்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக. இங்கே வந்து ஹஸ்பண்ட் தனியாக வருவாங்க, ஒய்ஃப் தனியாக வருவாங்க, கப்புள்ஸாக வரும்போது சில கவுன்சிலிங்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் வருவாங்க. இல்லை எனக்கு சிலதெல்லாம் வந்துட்டு ஒத்துப்போகலை, பயங்கர மென்டலி ப்ரெஷராக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி, பயங்கர கோபம் வருது, எரிச்சலாகவே இருக்குது, வீட்டுக்கு போனால் ஏன் போகிறோம், அது மாதிரி
நிறைய கேட்டு கேட்டு இதுவாகிட்டு தான் இந்த பதிவு போட்டுட்ருக்கேன். ஸோ இம்பேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பொறுமையை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களை நீங்கள் உணர்வீங்க, ஏன் நான் இவ்வளோ கோவப்படுறேன்றது. ஒரு செகண்ட் நீங்கள் உங்களை கேட்டுக்கிட்டால் தான் அது வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதாவது ரெண்டு பேருமே எடுக்கணும். இன்கேஸ் சில கணவர்கள் எடுக்கலைன்னா ஒய்ஃப் மட்டும் எடுத்தால் கூட ஒரு சைடு கொஞ்சம் இதுவாகிட்டாலே கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போயிடும். ரெண்டு சைடுமே கோவப்பட்டால் தான் பிரச்சனை பெருசாக போதாகரமாகும். ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டால் கூட இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு 50-60% வந்துட்டு சுமூகமாக போயிடலாம். ஸோ இந்த இம்பேஷன்ஸை வந்துட்டு எடுங்க. எடுத்துகிட்டு நல்ல ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் இதில் போடுங்க, எனக்கு மெசேஜாக போடுங்க இல்லை ஃபோன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது மெடிசின்ஸ் வேணாலும் கால் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன்.